நமது நெல்லை பழையங்கோட்டை சித்தமருத்துவ மாணவர்கள் வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நிரலியம் என்னும் ஒரு நிகழ்ச்சியினை நடத்தவிருக்கின்றார்கள். இதில் நெல்லை மக்களிடையே சித்தமருத்துவின் சிறப்பையும் அதில் சொல்லப்பட்ட வாழ்வியல் மற்றும் உணவுப் பழக்கங்களையும் பற்றியும் மற்றும் பல்வேறு மூலிகைகளையும் உங்களிடையே கொண்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள். இந்நிகழ்ச்சியில் நானும் ஒருங்கிணைந்த புற்றுநோய் மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தின் பங்கு எனும் தலையீட்டில் பேச இருக்கின்றேன். இன்று இந்தியாவில் ஏறக்குறைய 8% பேர் புற்றுநோயினால் இறந்து போகின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 500,000 புதிய புற்றுநோயாளர்கள் கண்டறியப்படுகின்றார்கள். எனவே புற்றுநோய்க்கு மருத்துவம் அளிப்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. இந்நிலையில் ஒருங்கிணைந்த மருத்துவம் மட்டுமே ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியும் என்று மருத்துவர்கள் நம்புகின்றார்கள். இதன் அடிப்படையில் உங்களுடைய நான் பேச வருகின்றேன். நான் உங்கள் அனைவரும் நிரலிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.